அனைவருக்கும் காலை வணக்கம். யூகேஜி குழந்தைகளே, இப்போ ஏற்கனவே வந்து நம்ம உயிர்மை எழுத்துக்கள் படிச்சிருக்கோம். அதில் வந்து காவரிசை, ஞாவரிசை, அடுத்து சாவரிசை, மூணு வரிசைகள் படித்தோம். இப்போ இன்றைக்கி வந்து ஞாபகம் தாவரிசை படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நிறங்கள் எல்லாம் தெரியுமா? சரி, இப்போ வானம் என்ன நிறமா? நீல நிறம், வெரி குட். அடுத்து மாம்பழம் மஞ்சள் நிறம். அப்புறம் இலை பச்சை நிறம். அப்புறம் தக்காளி சிவப்பு நிறம். காகம் கருப்பு நிறம். பால் வெள்ளை நிறம். ஓகே, இப்போ வந்து நிறங்களை பற்றி சொல்லுவோம். ஓகேவா? வானம் நீல நிறம், பால் வெள்ளை நிறம், மாம்பழம் மஞ்சள் நிறம், இலை பச்சை நிறம், தக்காளி சிவப்பு நிறம், காகம் கருப்பு நிறம். இது வந்து நீங்கள் நிறங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன நிறம் பிடிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிங்க் கலர் பிடிக்கும் சில பேருக்கு, மெரூன் சில பேருக்கு, வேற என்ன கருப்பு பிளாக் பிடிக்கும், சில பேருக்கு ஒயிட் பிடிக்கும், சில பேருக்கு எல்லோ பிடிக்கும். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஆரஞ்சு பிடிக்கும். அப்போ நிறங்கள் வந்து இன்னும் நிறைய நிறங்கள் இருக்குது. கருநீல இருக்குது, வயலட், வயலட் சொல்லுவோம்ல, கருநீலம். அப்புறம் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நிறங்களை வந்து நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இது என்ன நிறம்னு உங்களுக்கு தெரியணும்ல அதனால. ஓகேவா? சரி, கொய்யா என்ன நிறமாக இருக்கும்? க்ரீனாக இருக்கும். ஓகே, அடுத்து மாம்பழம் எல்லோ. அப்புறம் எலுமிச்சம்பழம் என்ன கலர் இருக்கும்? எல்லோ கலர் இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எழுத்துக்களை பார்ப்போம். நீங்கள் இதை வந்து உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில், நான் சொல்கிற எழுத்துக்களை வந்து ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதிடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஞாபகத்தை பார்ப்போம். ஞா ஞா நீ நீ நு நு நே நே நை நு நு நல். ஓகேவா? இதை ஒரு பக்கம் எழுதிருங்க உங்கள் ஹோம்ஒர்க், தமிழ் ஹோம்ஒர்க் நோட்டில். இதை ஒரு பக்கமும், அடுத்த பக்கம் வந்து சாவரிசை. தா தா டி டி டு டு டே டே டை டோ டோ டவ். இப்போ இந்த டாவு டவுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ டானா என்ன வேணும்? டா மட்டும் போடணும், பக்கத்தில் துணைக்காட்சி தான் அது மீதி டா. ஓகே, அதே மாதிரி டி வித்தியாசம் படிப்பீங்க. இதை வந்து இப்போ ஹோம்ஒர்க் நோட்டில் அழகாக ஒவ்வொரு பக்கம் எழுதி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.